வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ட்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவனை வழிபட சிவாய நம என்ற மந்திரத்தை தினசரி தியானிப்பவர்களுக்கு துன்பங்கள் தொடராது. உலக ஆசையிலிருந்து மனிதனை விடுவிக்கிறது. சிவாய நமவென சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே மதியாகும், அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும். மாலை சனி பிரதோஷம். பிரதோஷ நேரத்தில் எப்படி வழிபாடு செய்வதென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவாய நம என்றால் சிவனை நமஸ்கரிக்கிறேன் என்பது பொருள். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைக்க வேண்டுமென்று ஆர்க்கடலில் மந்திர மலையை மத்துப்போல் நாட்டி வாசுகி பாம்பை கயிறு போல் சுற்றி பார்க்கடலை கடையத் தொடங்கினார். வாசுகியின் தலைவரும் அசுரர்களும் வால்புறம் தேவர்களும் இருந்து பார்க்கடலை கடைந்தார்கள். இதனால் வாசுகி துன்பமடைந்து வலி பொறுக்காமல் ரத்தம் கக்கியது. அந்த இரத்தத்தில் விஷமும் சேர்ந்து பார்க்கடலில் கலந்தது. இதனால் ஆழகால விஷம் உண்டாகியது. இந்த ஆழகால விஷத்தை கண்டு அசுரர்கள் ஓடிவிட்டனர். தேவர்கள் கைலாயத்தை அடைந்து நந்தி தேவனிடம் தங்களுக்கு உண்டான துயரத்தை தெரிவித்தார்கள். நந்தி தேவன் சகல பூதங்களுக்கும் தலைவன், சிவபெருமானின் வாகனம், கைலாயத்தின் காவல் தலைவன். உடனே நந்தி தேவர் சிவபெருமானின் அனுமதி பெற்று தேவர்களை அவர் முன் அழைத்து சென்றார். சிவனிடம் தேவர்கள் அழுது தங்களுக்கு நேர்ந்த துயரத்தை தீர்க்க வேண்டி கொண்டார்கள். தேவர்களின் குறை கேட்ட சிவபெருமான் ஆழகால விஷத்தை சிறுதுளியாக்கி உண்டார். ஆழகால விஷம் ஈஸ்வரன் தொண்டையில் சிக்கியது. அந்த இடம் நீல நிறமாகியது. அதனால் ஈஸ்வரன் திருநீலகண்டர் என்று துதிக்கப்பட்டார். சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்திய நேரம்தான் பிரதோஷத்தின் சிறப்பு எனப்படுகிறது. பிரதோஷ காலத்தில் நந்தி தேவர் சிவபெருமானுக்கு இணையாக பூஜிக்கப்படுகிறார். எல்லாம் வல்ல இறைவனே போற்றும் இரண்டாவது சிவனாகிய நந்தி தேவரை ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் சிவபெருமானை வணங்கும் முன்பாக முதலில் வணங்கி பூஜிப்பது நல்லது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நந்தி தேவரின் அபிஷேக பூஜை வேளையில் பாட வேண்டிய பாடல் வரிகள்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போது பிரதட்சண முறை எப்படின்னு சொல்கிற, முதலில் சிவலிங்கத்தையும் நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். பிரதட்சணமாக சண்டீஸ்வரர் சந்நிதி வரை சென்று அவரை வணங்க வேண்டும். அப்படியே திரும்பி வந்து முன்போல் சிவலிங்கத்தையும் நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். வழக்கம்போல் பிரதட்சணமாக ஆலயத்தை வலம் வரும் பொழுது சுவாமி அபிஷேக தீர்த்தம் விழும் நிருமாலய தொட்டி வரை வந்து அத்தொட்டியை கடக்காமல் வந்த வழியை திரும்பி சந்நிதிக்கு வந்து சிவலிங்கத்தையும் நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். இவ்வாறு மூன்று முறை செய்ய வேண்டும். அதுவும் பிரதோஷ காலத்தில் மட்டுமே செய்ய வேண்டும், சாதாரண நாட்களில் செய்யக்கூடாது. இவ்வாறு செய்வதால் அசுமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். பிரதோஷத்தன்று நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்வதற்கு எண்ணெய், பால், தயிர், பன்னீர், இளநீர், சந்தனம் போன்றவற்றை கொண்டு சென்று கொடுக்கலாம். பூமாலை, அருகம்போல் மாலை கொண்டு சென்று கொடுக்கலாம். நந்தி தேவருக்கு நெய்வேதனமாக வெல்லம் கலந்த பச்சை அரிசியை படைக்கலாம். நெய் விளக்கு ஏற்றி வைக்க நெய் கொண்டு சென்று கொடுக்கலாம். பிரதோஷத்தன்று உபவாசம் இருந்து தரிசனம் முடித்து உண்ண வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.